ஆனால் இப்பொழுது ஒரு மாதமாக என் சிந்தனையில் உண்மையை சொல்றேன். எனக்கு மறக்கிற மனப்பாவோ இல்ல மன்னிக்கிற மனப்பாவோ இல்ல, சத்தியமான உண்மை. இது இந்த நேரத்தில் வேதனையா இதுவோ சொல்லல, இது தெரிய வேண்டியது இயற்கை தெரியுமா? அந்த பக்குவம் வரக்கூடாது. அந்த நேரத்தில் வந்து விடாமலேசமா எனக்கு எல்லாம் இருந்தது அப்படின்னு நினைச்சேன். இப்ப அடங்குகின்ற தன்மை, அடங்குகின்ற 72 வயசுக்கு மேல உள்ளவர்கள், 3 வாசையை துறந்தவர்கள், வரலாறு இது போன்ற யார் சொல்லிருக்கிறார்? 15 வயதுக்கு உட்பட்டவங்க, 72 வயசுக்கு மேல உள்ளவர்கள் இவங்க தான் தூசி குறைக்கிறாங்க. ஏதோ சாப்பாடு இருக்குது, இதுக்காவது 72 வயது ஆனவங்க இன்னும் தெரியணும். ஒரு காலத்துல ஒரு ஆசை, இப்ப 72 எட்டும் போது எனக்கு தெரிஞ்சத உண்மையான சத்தியமான உண்மை இந்த சமையல பொய் சொல்லாம சொல்றாங்க. என்னன்னா, நான் என்னுடைய குறைகளா ஒரு அன்பர்கள் என்னன்னு சொல்ல ஐயா பேசும்போது பேசுறாங்க கூட சொல்லியிருந்தேன். சொல்லும் போது என்னங்க, அவர் ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேட்டா, அன்னைக்கிற சுபாவம் பாடத்திற்கு சுபாவம் நல்லா உண்டுகான்னு நினைச்சு இப்பொழுது சொல்ற எதையும் நாம் மன்னிக்கவில்லை, எதையும் மறக்கவில்லை. இதுதான் ஜீவனுடைய குறைபாடு. அந்த மூவாசிக யார் மறந்துட்டாங்க யோசிச்சுருவாங்க, அதுதான் சாகரம். கடைசியில வந்து எது சுகம் இல்லையோ அந்த சுகத்து தான் அது பெரிய மேலாத சுகம்னு சொல்லி கடைசியில போய் உந்துடும். எவ்வளவு தூரம் மேல போனாங்க மனமனி ஏறினாங்க, எவ்வளவு ஏறினா பாத்தீங்கன்னா உச்சந்தமையில ஏறிட்டாங்க. இன்னும் ஒரு எட்டு நம்ம போயிடுவாங்கன்னா நம்மளோட அதில் வாதாளத்துல வந்து ஏன் ஆசை விட்டாரு அனிமையான நவமே முடிக்கின்றார். எல்லாரும் காண தயவாக அழைக்கின்றேன், தயவாக சொல்லு. நிறைய நேரம் எடுத்து எல்லாரும் நேரத்தையும் குறிக்கிறதுக்குள்ள ஒரே ஒரு வார்த்தை, என்ன கருணையும் அவர் சொல்ற அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க நேதிக்காக போய் வழிபாடு, இறைவனை வழிபடுவது, இறைவனை வணங்குவது, இறைவனுக்காக உங்க நேரத்தை அமர்டேட் பண்றது, இதுக்காக செலவற்றது, நீங்க கருணையை வச்சுக்கீங்களா? கடவுள் கருணை கர்மப்பட்டோம்னா நாமும் தயவை அடிப்படையாக வச்சுக்கணும். என் மனம் மற்றவர்களுடைய பருகின்ற துன்பத்தை எப்பொழுது நினைக்கின்றதோ அப்பொழுது சுத்தகரணமாகி நிற்கின்றது. வேற எந்த மேற்காணையும் நான் சிந்திக்கல. அவன் தான் யோகின்றார். எப்படி சொல்றாரு, என்னுடைய மனம் என்னுடைய வாழ்வை பற்றியே நினைப்பதை விட்டு துன்பத்தில் அழுந்து இருக்கின்ற ஒருவருடைய துன்பத்தை நினைத்து கரைந்து இருக்கும் பொழுது மனம் சுத்தகரணமாகி அவன் தான் யோகி. இரண்டாவது என்ன சொல்றா, நீங்க சுத்தகரணமா யோகி ஆகிங்க, அதுக்கப்புறம் ஞானி ஆகிறது சொல்ற. நீங்க எதனால் அந்த இரக்கம் உங்களுக்கு வந்ததோ அந்த இரக்கத்தை செயல்படுத்துங்க. அவன் பசியால தவிக்கிறான்னா பார்த்துட்டு சும்மா மட்டும் கடவுள் பார்த்து நினைச்சு போவாதீங்க, உங்களால முடிஞ்சதை கொடுங்க. அவன் தான் ஞானி என்ற அடுத்த மூன்றாவது நிலை என்னன்னா, இவனதான் கடவுள் என்று சொல்ற. அந்த பசி தவிர்த்துக்கும் பொழுது அவனுடைய அகத்திலும் முகத்திலும் நிரம்புகின்ற பசி தவிர்த்து அந்த தடையான அந்த முகத்தை அதுல கடவுள் தரிசனம் காணும். அவங்க தரிசனம் பண்ணும் பொழுது அவன் சாப்பாடு இவ்வளவு நாள் சாப்பிடாத இருந்தவன் அங்கங்கள் குளிர சாப்பிடப்பாங்க, இவனும் கடவுள் என்று இவனை நினைப்பான். இவனே தான் சத்தியமாக கடவுள் என்று அறிக என்று அந்த கருணையை அடைவதற்கு தயவை மூலமாக தான் விடலார் என்பதை ஒரே ஒரு கருத்து. அதுக்கு மேல நிறைய நேரம் நான் எடுத்துக்கிறேன். எல்லாம் வல்ல திருவள்ளுவர் பிரகாச மடப்பெருவான் பெருங்கருணர் டாக்டர் கடவுங்கண்ணன் ஐயா அவர்கள் பேச்சை கேட்கறதுல நான் வந்தேன். அதனால இது நிறைய நேரம் வியாபாரம் எடுத்து வருவதில்லை. இரவா நிலையை பற்றி அவர்கள் பேசுகின்ற அந்த ஞான யாகம் இருப்பார், அதுக்காக தான் நான் வந்தேன். அது நல்லா குளிர வைக்க வேண்டும் என்று கடவுளிடம் உங்கள் சார்பாகும் என்பதை நான் மட்டும் இல்லை, நான் சொல்றதே என மூலமா அவருக்கு வழிபடும் எல்லோருடைய சார்பாகவும் கேட்டுக்கொண்டு இந்த அளவோடு வாய்ப்பு நல்கி வைக்க நன்றி தெரிவித்து நான் இதோட அமைகின்றேன். வந்தனம் வந்தனம் அழுப்பெருஞ்சோர்.